வெல்கம் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு உங்களுக்காக புளி கரைசல் சாதம் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம வந்து இதை வந்து குக்கரில் தான் செய்வோம், அதனால் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா இது வந்து ப்ரௌன் ஆகட்டும். கூடவே வந்து காஞ்ச மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் வந்து அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. இப்போ அது கூடவே புளி வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு வந்து எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். புளி கரைசல் நான் இந்த அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/2 பங்கு அரிசி எடுத்திருக்கேன். அப்போ நீங்கள் புளி கரைசல் வந்து 3 டம்ளர் எடுக்கணும். ஒரு பங்கு அரிசிக்கு 1/2 பங்கு தண்ணி வைக்கணும், புளி தண்ணி வைக்கணும். இப்போ வந்து இதை வந்து தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். கூடவே வந்து தேவையான அளவு உப்பு, கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரிசி வந்து இந்த சாதத்தை பொறுத்த வரைக்கும், புளி கரிசல் சாதத்தை பொறுத்த வரைக்கும் நொய் அரிசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், வேறு எதுவும் எடுக்காதீங்க. பொன்னி நொய்யும் எடுத்துக்கலாம், இல்லை ஆர்டினரி நொய்யும் எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணி போட்டு ஊற வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து சேர்த்துட்டு 2 விசில் வந்து போட்டு மூடி வைங்க. அரிசி போட்ட பிறகு கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து குக்கரோட விசில் போட்டுருவோம். 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி ரெண்டு விசில் வந்துடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டீம் வந்து நின்ன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, உங்களுக்காக புளி கரைசல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோ உங்களுக்காக புளி கரைசல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.